நார்த் இந்தியன் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கிரேவி, அதாங்க பொட்டேட்டோ கிரேவி, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். இந்த டிஷ்ஷில் வந்து தேங்காய் நம்ம ஆட் பண்ணாமல் இதை பண்ண போகிறோம். வாங்க, இது இவ்வளோ டேஸ்டியாக எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தாங்க ஆகும். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக சீரகம். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். ஆனியனோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி விடணும். ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை வாசனை எல்லாமே போகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெறுமனா நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இஞ்சி பூண்டு வந்து அடியில் அப்படியே பிடிச்சிக்கிறோம். அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டோன்னா பச்சை வாசனை நல்லா போயிடுங்க. ஒரு தக்காளியை நல்லா பழமாக இருக்கதை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு தக்காளியாக இருந்துச்சு. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸுங்க. சப்போஸ் உங்களுக்கு நார்மல் சைஸ் தக்காளியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளினா 1 எடுத்துக்கோங்க. ஏன்னா நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிக்கும், அதனால தான். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துருக்கேங்க. பச்சை வாடை எல்லாம் போகணும் இல்லையா, நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன், அதை முதல்ல சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம தேங்காய் எதுவுமே ஊற்றாமல் ஃபுல்லாக இது உருளைக்கிழங்கு கிரேவின்றதுனால மசிச்சு செஞ்சோம்னா திக்னஸும் இருக்கும், டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா பவுடர் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே போட்டுருவோம். ஆனால் நார்த் சைடில் செய்யும்போது கரம் மசாலா அந்த மாதிரி ஐட்டம் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டு சேர்ப்பாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால் லாஸ்ட்டு சேர்ப்பாங்க. நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறனால நான் இதை இப்போ சேர்க்குறேன். இப்போ நல்லா வந்து கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து கையாலே இது பண்ணி விட்டாலே போதும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1-2 நிமிஷம் மூடி போட்டு மூட போகிறோம், அதில் கொஞ்சம் வந்து தண்ணி குறைஞ்சிரும். உருளைக்கிழங்குக்குள்ளே அப்போ தான் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஏறும். ஓகேங்க, இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மட்டும் கஸ்தூரி மேத்தி சேர்த்துடலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை தான். நல்லா ட்ரை ஆக்கி வச்சுருப்பாங்க, நம்மளே வீட்டில் பண்ணிடலாம். இன்னொரு 5 மினிட்ஸுக்கு இது நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு, நல்லா வாசனை வருது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து கொத்தமல்லித்தலை வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மேத்தி லீவ் சேர்த்ததுனால இன்றைக்கி கொத்தமல்லித்தலை எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா,
கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா கருகிடும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சேர்த்துடலாம். சேர்த்ததும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பொட்டேட்டோ கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் செல்ல தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.